ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய இப்போ என்ன பேச போகிறேன், ஓப்பனர்ஸை பற்றி பேசலாம். ஆல்ரெடி அட்டாக் பவுலிங் பேஸ் பவுலர் யார் பெஸ்ட்டுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி ஜஷ்வாலா, கோலியா, அந்த ரோஹித்தை ஓப்பன் பண்ணும் அதுவும் ஒரு வீடியோ இருக்குது, அதுவும் பார்த்துருங்க. என்னோடய பெஸ்ட் பேட்ஸ்மேன் யார், யார் பெஸ்ட் பவுலர் வருவாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதே வீடியோவில் பார்க்காதவங்க பார்த்துருங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், இப்போ என்ன பேசுகிறேன், ஓப்பனர் பற்றி பேசுகிறேன். ஓப்பனர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்ஆர்ஹெச்சும் உங்களுக்கு கேகேஆர் ஃபைனல் வந்ததுக்கு என்ன காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். டிராவல் ஜெட்டர், அபிஷேக் சர்மாவோட அடித்தடி ஸ்கோரிங், அதே மாதிரி சுனில் நாராயண் அண்ட் சால்ட். கேகேஆருக்கு இன்னொரு அட்வான்டேஜ், சுனில் நாராயண் இஸ் வந்தது எல்லாமே போனஸ். அவர் ரன் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு ஸ்கோர் ரன், பட் இந்த வேர்ல்ட் கப்பில் அவர் இல்லை. சொல்கிறேன் நான், ஓப்பனிங் எவ்வளோ முக்கியம். 6 ஓவரில் 30 நோலாஸ் இல்லை, 6 ஓவர் 120 1/1 அது மாதிரி கொடுத்தவங்க. அதனால் ஓப்பனிங்கை பற்றி ஒவ்வொரு டீமை பற்றி நான் பேசுகிறேன், நீங்களே சூஸ் பண்ணுங்க, ஆர்டர் கொடுங்க, யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு உங்களோட ரேட்டிங் படி. அண்ட் அவங்களோட ஐபிஎல் ரெக்கார்டு அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டு, ஸோ மெனி ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் ஐபிஎலுக்கு போல இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கிடக்கணும்னு ஓப்பனர், ஒவ்வொரு டீமோட ஓப்பனரும் சொல்ல போகிறேன். யூ சூஸ் த பெஸ்ட். ரைட் ரைட், ஃபஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அவங்களுக்கு கியூட்டன் டிகாக் அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் தான் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவாங்க. கியூட்டன் டிகாக் வந்து இன்டர்நேஷ்னல் மட்டும் T20, அதுவும் 83 மேட்ச், 2341 ரன், 32.10 ஆவரேஜ், 138.10 ஸ்ட்ரைக் ரேட்டு, 114/50 அடிச்சு வச்சிருக்காரு. இதுதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், அவர் கொஞ்சம் யங் கரியர் தான், 59 மேட்சஸ் விளையாடிருக்காரு, 1829 ரன், 32 அவரோட இது ஸ்ட்ரைக் ரேட்டு, ஆவரேஜ் சாரி ஸ்ட்ரைக் ரேட் 133, நோ 115/50 அடிச்சிருக்கிறார். ஸோ இதுதான் அவர் ரீசா ஹெண்ட்ரிக்ஸு. வெஸ்ட் இண்டீஸே பார்த்துருமா, அடுத்தது ஹோம் டீம் இல்லையா, பிரெண்டன் கிங் அண்ட் ஜஸ்டன் சார்ல்ஸ், ஜேசன் சார்ல்ஸ்ன்னு இருக்கார், அவர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா சுனில் நாராயண் விளையாட மாட்டேன்ட்டார். பிரெண்டன் கிங் 50 மேட்ச் விளையாடிருக்காரு, 1309 ரன், 29.8 அதான் அவரோட ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 134.09, ஒரு 100 கூட அடிக்கல, 10/50 அடிச்சிருக்காரு. அவர் கூட ஓப்பன் பண்ணுற சார்ல்ஸ் வெரி அட்டாக்கிங், தேவைப்பட்ட கீப்பிங்கும் பண்ணுவார். அவர் 51 மேட்ச் விளையாடிருக்காரு, 1162 ரன், 23.2 அவரோட ஆவரேஜ், 133.70 ஸ்ட்ரைக் ரேட், 105/50 அடிச்சிருக்காரு. இது சவுத் ஆப்ரிக்கா இதுவாச்சு. பாகிஸ்தானை பார்த்துருவோம், பாபர் அசம் முகமது தான் திரும்பி அந்த பேருக்கு வந்துட்டாங்க. நேற்று கூட அடி தோத்துட்டாங்க அவங்க இங்கிலாண்டை, 4 மேட்ச்சில் 2 ரெயின் 2 மேட்ச் தோத்துட்டாங்க. இவங்களுக்கு திருப்பி நீங்களே வாங்கப்பா ஓப்பனிங் என்ன இருந்தாங்க எங்கள் டீமில், முகமது ரிஸ்வான் கூட வேறு யாரும் ஓப்பன் பண்ணாங்க, அப்புறம் அவர் சயிப் மைபி வேறு ஓப்பன் பண்ணார், இப்போ பாபர் அசமே ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ பாபர் அசம் இது வரைக்கும் 119 விளையாடிருக்காரு T20, 3987 ரன், 41.10 அவரோட ஆவரேஜ், 129/91 ஸ்ட்ரைக் ரேட்டு, 336/50 அவர் கூட ஓப்பன் பண்ணுற முகமது ரிஸ்வான், 98 மேட்ச், 3181 ரன், 48.94 ஆவரேஜ், 127.98 அண்ட் 101/50 வந்து 28 ஆவரேஜ்லாம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. 41/48 ஸ்ட்ரைக் ரேட் கம்மி, 120/99, 48 ஆவரேஜ்னு உங்கள் ஸ்ட்ரைக் ரேட் 160 மேலே போகணும். இல்லைனா என்ன இதுக்கு அர்த்தம்னா, 15 ஓவர் வரைக்கும் இவங்க தான் வளராங்கன்னு அர்த்தம். இவங்க தோக்கிறதுக்கு காரணமே இதுதான், சரியான ஓப்பனிங் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவங்களோட ஓப்பனிங் ஸ்லாட்டை. ரைட், நியூசிலாண்டுக்கு வரும், ஃபின் ஆலன் அண்ட் டெவன் கான்வே. யா, டெவன் கான்வே சிஎஸ்கே கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க த்ரூ அவுட்டு, அதுவே இல்லை ஜஸ்ட்டு ரன் ரேட்டில் தானே குவாலிஃபை ஆகலை, அவங்களுக்கு தெரியும் பிளே ஆஃப். இவங்களுக்கு ஃபின் ஆலன் அவர் 43 மேட்ச், 1106 ரன், 25.30/70 அவரோட ஆவரேஜ், 163.60 ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள், 163, 200/450. அதே மாதிரி டெவன் கான்வே 46 மேட்ச், 1338 ரன், 39.35 ஆவரேஜ், 129.03 ஸ்ட்ரைக் ரேட், 0/10/50 வச்சிருக்காரு டெவன் கான்வே. ரைட், இங்கிலாண்டுக்கு வருவோம், ஜோஸ் பட்லர் அண்ட் ஃபிலிப் சால்ட், பேரை கேட்டால் வந்ததில்லை, அவங்க தான். ஃபிலிப் சால்ட் வந்து யங் கேரியர் தான், இப்போ தான் வந்திருக்காரு, ஏன்னா அந்த ஜேசன் ராய், அலெக்ஸ் ஹேல்ஸ்லாம் நோத்து விட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் இவருக்கு இவரு கீப்பர் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ், 3 கீப்பர் விளாட்றாங்க உங்களுக்கு, ஃபிலிப் சால்ட்டு, ஜோஸ் பட்லர் அண்ட் ஜானி பெர்ஸ்டோ. நம்மளும் விளாண்ட ஒரு காலத்தில் 3 கீப்பர், தோனி, தினேஷ் கார்த்திக், ரிஷப் பந்த், தோத்துறாது 2019 வேர்ல்ட் கப். எனிவே ஃபிலிப் சால்ட் வந்து 22 மேட்ச், 652 ரன், 34.30 ஆவரேஜ், எக்கனாமி ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 165.50, 200/250 ஆட்சி வச்சிருக்கிறாரு. ஜோஸ் பட்லர், யூனோ ஜோஸ் பட்லர், டிஃபெண்டிங் சாம்பியன் T20 வேர்ல்ட் கப், ஓப்பனர், கேப்டன் எல்லாமே அவர் தான். 116 மேட்சஸ் விளையாடிருக்காரு, 3011 ரன், 35.42 அவரோட ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 145 அண்ட் 123/50 அடிச்சு வச்சிருக்காரு. இவர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, பின்னாடி பேர் வில் ஜாக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க உங்ககிட்ட அடிக்கிறதுக்கு. தட் ஒன். தென் லெட்ஸ் கம் டு ஆஸ்திரேலியா. யா, ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியா பார்த்துருமா? யா, இந்தியா பார்த்துருவோம். ரைட், ரோஹித் சர்மா, ஜஸ்வால் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கேன், நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரோஹித் சர்மா, ஜஸ்வால், கோலின்னு, பார்க்காதவங்க அது பாருங்கள். இப்போதைக்கு ரோஹித் சர்மா அண்ட் ஜஸ்வாலே வச்சுப்பேன், ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். ஒரு நிமிஷத்தில் இன்னொரு ஓவர் மாற்றணும், அப்போ லெஃப்ட் ஹேண்டர் ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஆப்போனன்ட் போலருக்கு, அதனால் இந்த காம்பினேஷன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன்.
ரோஹித் சர்மா இஸ் ரோஹித் சர்மா இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி ப்ரெஷர் இன்னோ டென்ஷன் ட்ராவலிங் ஐபிஎல்லே சொல்கிறேன் 14 மேட்ச் ப்ளஸ் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் மட்டும் தான் சொல்கிறேன். இப்போ ரோஹித் சர்மா 181 மேட்ச் விளையாடிருக்காரு, 3974 ரன், 31.80 அவரோட ஆவரேஜ், 140 ஸ்ட்ரைக் ரேட், 5 100 29 50. அண்ட் ஜஸ்வால் அவருக்கு ரொம்ப ரொம்ப யங் கேரியர், 17 மேட்ச் தான் விளையாடிருக்காரு, 1067 ரன், 32.10 அவரோட ஆவரேஜ், 161.9 ஸ்ட்ரைக் ரேட்டு, 154 அடிச்சிருக்காரு. இது வந்து ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டும் ஜஸ்வாலோட ரெக்கார்டும். இப்போ பார்த்தோமே ஆஸ்திரேலியா வர்ஸ் ஆஸ்திரேலியாவோட பெர்ஃபார்மன்ஸ் என்னான்னு, டிராவர்ஸ் ஹெட் அவர் ஐபிஎல் ஃபைனல் விளையாண்டார். ஆமாம், டிராவர்ஸ் ஹெட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க ஒன்டே கப்பு ஜெயிச்சதுக்கு அவர் வெரி இம்பார்ட்டன்ட். 26 மேட்ச் தான் விளையாடிருக்காரு யங் கேரியர் T20, 656 ரன், 29.8 ஆவரேஜ், 147.50 ஸ்ட்ரைக் ரேட்டு, 150 100. வேற டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா 103 விளையாடிருக்காரு T20, 3099, 33.18 ஆவரேஜ், 147.68 அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு, 100 26.50. மொத்தத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், போதும், இதுலேருந்து யாராவது ஒருத்தர் ஒரு ஜோடியை செலக்ட் பண்ணுங்கள், ஹூஸ் யுவர் பெஸ்ட்டுன்னு. நான் என்னோடய பதிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஹூ இஸ் பெஸ்ட் அமங் ஆல் திஸ் எயிட்டுன்னு. ஆல் ரைட், அண்ட் கருத்துக்கள் வரவேற்கப்படும், எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.